मोहन वीडियो एमेल கொஞ்சம் உப்பு கம்மியா போடுமா உப்பு கம்மியா போடுமா அப்படிதா எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்புல உப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு கரெக்ட்டா என்னன்னா சரியா வந்துதா சரியா இருக்கு சொல்லிட்டாங்க அச்சுவா இது வந்து பபால் மீன் குழம்பு இந்த குழம்ப எப்படி செய்யறதுனா ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சிட்டு வெந்தயமும் கடுகுடுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்ல பொடியா நறுக்கி அது ரெண்டையும் நல்ல பொன்னிறமா வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சி விட்டு தக்காளி அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் சோ ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டு அது வதங்கி எண்ணெய் வெளிய வர டைம்ல கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் பொடி அவ்வளவுதான் இந்த மூணு மட்டும் போட்டு லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஊத்தி அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டு இறக்கிட்டா சூப்பரான பவ்வால் மீன் குழம்பு ரெடி அடுத்து எரா ஃப்ரை எரா வறுவல் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா வெங்காயம் போடணும் அதிகமா பூண்டும் போடணும் சோ ரெண்டுமே எடுத்து நல்ல எண்ணெயில கொஞ்சம் சோம்பு போட்டு கடுகுடுத்த பருப்பு போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டா போதும் நிறைய தக்காளி போட வேணாம் சோ தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொன்னிறமா ஆகிற டைம்ல எரா போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் சேம் ஃபார்மட் அப்படியே போட்டு நல்லா வதக்கி அது எண்ணெய் வெளியே வர டைம்ல கொஞ்சம் கொத்தமல்லி மேல தூவி இறக்கிட்டா கமகமா ருசி ருசி எரா ஃப்ரை ரெடி சொரா புட்டு சூப்பர் சிக்கன் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுடலாம் ஆனா அந்த சுறா புட்டு மாதிரி சீ ஃபுட் ஐட்டமே வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதா ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட் அதுல முதன்மையானது இந்த சுறா புட்டு நிறைய பூண்டு கொஞ்சம் இஞ்சி நல்ல பொடியா நறுக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்கி எண்ணெய் ஊத்தி இதுக்கு கடுகுடுத்த பருப்புல தாளிக்க வேண்டாம் அப்படியே போட்டு தாளிச்சு நல்லா வதக்கணும் அது வந்து நல்லா வதங்கி குட்டி குட்டியா அப்படியே சுருங்கி வர டைம்ல இந்த சோரா வந்து முதல்லயே நம்ம வேக வச்சு அது தோல் எடுத்து தான் இப்ப குடுக்குறாங்க சோ தண்ணில கொஞ்ச நேரம் வேக வச்சு அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளஷ நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் லைட்டா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே நம்ம புட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி லைட்டா அது mix பண்ணி வெச்சிடணும் அது பொடி பண்ணி வெச்சிட்டு இந்த வெங்காயம் வதங்கி இருக்கோ இல்லையா அதுல அந்த மிக்சர் போட்டு நல்லா வதக்கி எடுத்தா இந்த மாதிரி ரோஸ்டட் சோரா புட்டு ரெடி ஆயிடும் இது சாதத்துலயும் கலந்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் வஞ்சர மீன் வறுவல் இந்த வஞ்சர மீன் வறுவலுக்கும் கொஞ்சம் புளி ஊத்தி வறுத்தா அது தனியே டேஸ்ட் சோ பொதுவா ஆந்திரால வந்து இந்த மாதிரி புளி ஊத்தி வறுக்கிறது ஒரு தனி ரகம் அப்படின்னு சொல்லலாம் சோ கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சி விட்டுட்டு அந்த புளி தண்ணியிலேயே மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் அதுல கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வெச்சிடணும் மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வறுத்தா அதோட டேஸ்ட் சொல்ல வேணாம் வஞ்சர மீன் சூப்பர் இன்னைக்கு சமையல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த நண்டு ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இத சூப் மாதிரியும் குடிக்கலாம் வாவ் சூப்பர் எல்லாம் சொல்வாங்க நண்டு ரசம் குடிச்சாலே வந்து கோல்ட் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும்னு இந்த நண்டு ரசம் செய்முறை எப்படினா சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துட்டு ஒரு 4 பூண்டு ஒரு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா இடிச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து அதுவும் நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் வெச்சிட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகுடுத்த பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சு அதுல இடிச்சு வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணு நல்லா வதக்கிட்டு
அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் வதக்கி அதுக்கப்புறம் நண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கல்ல வச்சு கொஞ்சம் இடிச்சு எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஃப்ளஷ் வந்து வெளியில வந்து வேகும்போது நல்லா இருக்கும் அந்த இடிச்ச நண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இப்படி கப்பில் எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இது ஒரு சூப்பரான சீ ஃபுட் நான்வெஜ் மீல்ஸ். நான் வந்து இதுல சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கல. சோ இது வந்து கறி எதுவுமே சேர்க்காத கடல் உணவுகள் மட்டுமே சார்ந்தது. சோ நான் இது வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறேன். என்னேரமும் ஒரு பயத்தோடயே இருக்காரு எங்க அப்பா. நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு எல்லா ஐட்டமும் சொல்லிட்டேன். இந்த ஆம்லெட் சொல்லல, ஆம்லெட் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சின்னதா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதா. சோ ஆம்லெட் ரெடி. அது எட்ட உண்டாதுன்னு செப்பண்டி. ரசம் சூப்பர். வாவ், நண்டு ரசம் சூப்பர். சோ இதே மாதிரி ஒரு சூப்பர் லஞ்ச் சண்டே அன்னைக்கு ஃபேமிலியோட உட்காந்து வீட்டில் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. மீண்டும் நான் கிடைக்க வர இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. சின்ன பாய் செப்பண்டி. பை.